உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தேர்வுக்கு முன்னாடி மூணு மாணவர்கள் தங்கள் இன்னுரை மறைத்துக் கொண்டார்கள். அது மாதிரி நிகழ்ச்சி நடக்கக்கூடாது, அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு நான் மாணவர்கள்ட்ட கேட்டுக்கொண்டேன். ஒரு சிலர் வந்து இதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான், எனவே அவர்களுக்கும் ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனவே பெற்றோர்களுக்காக மட்டும் இந்த பதிவு. குழந்தைகளுடைய மன அழுத்தத்திற்கு காரணம் பெற்றோர்கள் தான் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏனென்றால் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு மன அழுத்தம் தரணும்னு எந்த பெற்றோரும் நினைக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை பிறந்தபோது ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த தம்பதிகள் இந்த குழந்தைய வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரணும், நல்ல கல்வி கொடுக்கணும், அதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் அவங்க செய்வாங்க. அந்த காலத்தில் நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், என் பிள்ளைய நான் டாக்டர் ஆக்குவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன், என்னால் ஆக முடியல, என்னோட பிள்ளையை வந்து கலெக்டர் ஆக்கிடுவேன் அப்படின்னு அவங்க ஆசைப்படலாம். தப்பு இல்லை, இது நல்லதுதான். சில குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவுடைய ஆசை புரிஞ்சு அவங்களாவே அதுக்கான முயற்சி எடுப்பாங்க, கலெக்டர் ஆகிடுறாங்க, டாக்டர் ஆகிடுறாங்க. ஆனால் சில குழந்தைகளுக்கு அதில் ஆர்வம் இருக்கிறது இல்லைங்க. ஏன்னா ஒரு வார்த்தை இருக்குது, ஸ்கீமிஷ். ஸ்கீமிஷ் அப்படின்னாக்கா கசப்புணர்வு. சில குழந்தைகளுக்கு சில வேலை பிடிக்காது, சிலருக்கு வந்து ஆஸ்பத்திரியே பிடிக்காது, ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஸ்மெல் கூட பிடிக்காது, ரத்தம் பிடிக்காது, இன்ஜெக்ஷன் பிடிக்காது. நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் டாக்டர் ஆகுது, நீட் எக்ஸாம் எழுதுன்னா அவங்களா என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. சிலருக்கு வந்து கவர்மெண்ட் வேலையே பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லா குழந்தைகளையும் கவர்மெண்ட் வேலையில் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்போம், கவர்மெண்ட் வேலையில் தான் வந்து செக்யூரிட்டி இருக்குது, அதாவது நம்மளை ஈஸியாக பிரித்து விட மாட்டாங்க. ஆர்டிகிள் 311 இந்தியன் கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சு போடுவீங்க அம்மாவுக்கு. எங்கள் சகோதரி வந்து கனடாவில் இருக்கிறாங்க, அவங்கள தவிர எல்லாருமே நாங்கள் அரசாங்கத்தில் தான் இருக்கிறோம். இப்போ நான் வந்து வங்கி வேலையிலேருந்து ரிசைன் பண்ணேன், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து ஆஃபீஸராக இருந்து ரிசைன் பண்ணப்போ எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நல்ல வேலை, ஒரு கிளர்க்கே வேலையே கிடைக்காது, இது ஒரு ஆஃபீஸர் வேலையை ஏன் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டப்போ நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு ஆசைப்பட்டேன். யாரா சொல்லியிருக்கிறாங்க போலீஸ் வேலை அவ்வளோ நல்ல வேலை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, பட் அதனுடைய மகிமை அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில் பெற்றோருக்கு சில நேரத்தில் பிள்ளைகளுடைய ஆசைகள், அவங்களுடைய வீச்சு, அவங்களுடைய விஷன் தெரியாமல் போயிடும். நாங்கள் ஐபிஎஸ் ட்ரைனிங் இருக்கும்போது ஒன்று சொல்லுவாங்க, இதை நீங்கள் வந்து ஒரு மெட்டாஃபார்னு நினச்சிக்கலாம். மெட்டாஃபார் அப்படின்னா ஊமை இல்லாட்டி உருவகம், இதுதான் கரெக்டான வார்த்தை, உருவகம். அதாவது பஞ்சாப்ல இருந்து ஒரு இளைஞன் இந்திய விமானப்படையில் போய் சேர்றாரு, பிறகு விமானப்படையினுடைய உயர்ந்த பதவி ஏர் சீஃப் மார்ஷல் ஆகி பதவி ஏற்றிட்டு சொந்த ஊருக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல செய்தியை சொல்லி அவங்கள்ட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வர்றாரு. ஊரே திருவிழா கோலமாக இருக்கு, அவங்க அப்பா மட்டும் மரக்கட்டில் உட்காந்துட்டு சோகமாக இருக்காரு. இந்த மாதிரி நான் பெரிய பதவியில் வந்திருக்கிறேன், அதை உங்கள்ட்ட சொல்ல வந்திருக்கிறேன், நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் சோகமாக சொல்லியிருக்கிறாரு, மேரா பேட்டா லேக்கின் தரோபார் கா பாத்கியாக, நீ இதெல்லாம் சரி, பட் நான் வந்து நீ போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக வருவேன்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கலையே, அதனால தான் நான் வந்து வருத்தமாக இருக்கேன்னு சொன்னாராம். ஸோ பெற்றோருக்கு ஒரு ஆசை, குழந்தைகளுக்கு ஒரு ஆசை அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எதில் விருப்பம் இருக்குது, எதில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு குழந்தை ஒன்றும் எந்த வகையிலையும் குறைஞ்சது கிடையாதுங்க. அந்த குழந்தைய உடனே வந்து நம்ம எந்த வகையிலையும் இல்ட்ரீட் பண்ணக்கூடாது. நம்முடைய ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு, இஃப் யூ ஜட்ஜ் எ ஃபிஷ் பை இட்ஸ் எபிலிட்டி டு கிளைம்ப் எ ட்ரீ, இட் வில் இன் இட்ஸ் ஹோல் லைஃப் லிவ் திங்கிங் தட் இட் இஸ் ஸ்டூபிட். ஒரு மீனை வந்து மரத்தில் ஏறக்கூடிய திறமையை வச்சு அது ஒரு நல்ல மீன் சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அது வந்து திறமையில்லாத மீன் நினைச்சிட்டு கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருக்கும், அது உண்மை இல்லை. இந்த நீட் எக்ஸாம் எழுத முடியாமல் இருந்தாலும் அந்த மாணவனுக்கு ஒரு நல்ல பாடகனாகவோ, ஒரு ஓவியனாகவோ, ஒரு விளையாட்டு வீரனாகவோ, ஒரு தொழிலதிபராகவோ, ஒரு சமூக சேவகனாகவோ சிறந்து விளங்குறதுக்கான எல்லா திறமையும் அவங்க மனசுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம அவங்கள குழந்தைகளை வந்து ஊக்குவிக்கணும். ஓரளவுக்கு அவங்களுக்குள்ள கலந்து ஆலோசித்து என்ன பாடம் படிக்க போகிறது, என்ன கல்லூரியில் படிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் அலோவ் பண்ணணும். குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு டெமோக்ரஸி, நம்ம வந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா லெபனானில் பிறந்து அமெரிக்காவில் பெரிய ஒரு எழுத்தாளர் நான் மாறினேன், கலீல் ஜிப்லான்னு சொல்கிறாரு, குழந்தைகள் நமது குழந்தைகள் அல்ல, இந்த பூமியின் குழந்தைகள். குழந்தைகள் நம்மளிடத்திலிருந்து வரல, நம்ம மூலமாக வந்திருக்கிறார்கள், நாம் மூலமாக வந்திருக்கிறார்கள். குழந்தைகள் நம்மோடு இருப்பார்கள், ஆனால் அவர் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, தனி மனிதர்கள் அப்படிங்கிற முறையில்
கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து அவங்களுடைய உண்மையான ஃபீலிங்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்கிறது என்ன படிக்க வேண்டாம் அப்படிங்கிறத பெற்றோர்கள் முடிவு பண்ணுங்க. ஒருவேளை நீங்க நினைச்சபடி அவங்க கலெக்டரோ டாக்டரோ ஆகவில்லை என்று சொன்னாலும் நீட் எக்ஸாம் அவங்க கிளியர் பண்ணாமல் இருந்தாலும் அவங்கள அரவணையுங்கள், அவங்களோட அன்பு காட்டுங்க, அவங்க ஐ லவ் யூ மை சான், ஐ லவ் யூ மை டாட்டர் அப்படின்னு சொல்லுங்க. உங்க ஏமாற்றத்தை உங்க முகத்துல எப்போதுமே காட்டாதீங்க. ஒரு அன்கண்டிஷனல் லவ் குழந்தைக்கே கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப அவசியம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.